ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வாட் வி ரிவீல் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். நம்ம இந்திய நாட்டோட எல்லை பிரச்சனை தான் அது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லா நியூஸ் பார்த்துருப்பீங்க. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பார்டரில் நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. சமீப காலமாக சீனா வந்து அத்துமீறி நம்மளோட எல்லையை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களோட மேப்லேயும் வந்து நம்மளோட எல்லையில் இருக்க சில பகுதியை வந்து அவங்க மேப்பில் ஜாயின் பண்ணி இஷ்யூ, அந்த மாதிரியான இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம சைட்லேருந்து 20 இராணுவ வீரர்களை இழந்திருக்கிறோம். அதில் ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர், பழனி என்பவர். இந்த நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ அதை பற்றின ஒரு நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் போர் வந்ததுன்னா, அதாவது வார், ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் வார் வந்ததுன்னா, ஸோ சீனா நட்பு நாடாக நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா, சீனாவுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா, சீனாவுக்கு யார் சப்போர்ட் பண்ண மாட்டா, நமக்கு யார் சப்போர்ட் பண்ண மாட்டான்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர்லாம் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ மேலும் நீங்கள் உங்கள் சப்போர்ட் கொடுங்க, அப்போ தான் நான் நல்ல கண்டென்ட்லாம் போட எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணி அவங்களே சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் ஏதாவது வீடியோ போட்டோனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவுக்கும் சீனாவிற்கும் எல்லை பிரச்சனை. இந்தியாவை சேர்ந்த 20 இராணுவ வீரர்கள் மரணம் அடைஞ்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு சீனா நம்ம வீரர்கள்லேருந்து பல பேரை வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்சவங்கள அப்படி கூட்டிகிட்டு போனவங்கள்லேருந்து இந்தியா சைனா தூதுவர்களை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி, அந்தந்த கவர்மெண்ட் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, அங்கேருந்து நம்ம இந்திய வீரர்களை 10 பேரை இந்தியா வந்து திரும்ப கூப்பிட்டுருக்கு. இன்னும் மீதி பேரை வந்து கூப்பிட்ற பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. போர் மேகம் சூழ்ந்தார் போல் இருக்கிறது இந்த சீனா எல்லை. பொதுமக்கள் மனசில் ஒரு கேள்வி, இந்த நிலையில் இந்தியாவிற்கு எந்தெந்த நாடு துணை நிற்கும் போர் என்று வந்துவிட்டால்? வாங்க பார்க்கலாம். போர் வந்தால் இந்தியா பக்கம் யார் யார்? சுதந்திர இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் எப்போதுமே உறவு சுமூகமாக இருந்தது கிடையாது. ஏன்னா சீனா இன்னைக்கு நேற்று ஆக்கிரமிப்பில்லை. சீனா கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்கும் போது மாவோ ஜெடாங் அவரோட தலைமையில் தான் இந்த ஆக்கிரமிப்பு வந்து உருவாச்சு. இப்போ நம்ம இமாலயாவில் இருக்க பார்டர் எல்லை அத்துமீறல் நடந்தது, திபெத் எல்லை அத்துமீறல், பாகிஸ்தானுக்கு வந்து மறைமுகமாக உதவி வழங்கியது, அருணாச்சல் பிரதேஷை வந்து அவங்களோட மேப்பில் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது சீனாவும் இந்தியாவும் ஒரு நட்பு நாடாக இருக்கிற அந்த மனநிலையை இழந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது சப்போஸ் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போர் மேகம் சூழ்ந்தால் சீனாவின் எதிரிகள் இந்தியாவிற்கு உதவி செய்வார்களா? சீனாவுடைய எதிரி எந்தெந்த நாடாக இருக்கும்? எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற கணக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த கணக்கில் அவங்க வந்து உதவி செய்வாங்க. சீனாவோட சக்தி வாய்ந்த எதிரின்னு நம்ம யார் யாருன்னு பார்க்குறோன்னா அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. ஸோ இப்போ இதில் வந்து சாதாரண நாடும் இருக்குது, மிக சக்தி வாய்ந்த நாடும் இருக்குது. அந்த சக்தி வாய்ந்த நாடு லிஸ்ட்டில் வந்து சீனாவோட எதிரியாக அமெரிக்கா, ஜப்பான் அண்ட் ஆஸ்திரேலியா இருக்குது. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் சீனா வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ நிறைய தடவை அவங்க கூட பிரச்சனை நடந்திருக்கு அவங்க கூடையும். ஸோ சீனா அவங்கள பார்த்து கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து கொரோனா வைரஸ். ஸோ கொரோனா வைரஸ் வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு, சீனா வூகான் நகரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனாலேயே பல நாடுகள் வந்து சீனா மேலே அதிருப்தியாக இருக்காங்க. இவங்க அந்த வைரஸை பற்றி முன்கூட்டியே சொல்லலை, மறைச்சிட்டாங்க, இதை அவங்க தான் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி
நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ அதனாலேயே வந்து மற்ற நாடுகள்லாம் வந்து அவன் சீனா மேலே வந்து அதிருப்தியாக இருக்கிறாங்க. சீனாவுடன் இருக்கும் நட்பு நாடு கூட இந்த கொரோனா வைரஸ் காரணமாக சீனா மேலே ரொம்ப அதிருப்தியாக இருக்குது. பணத்தை முதலீடு செய்து இந்தியாவை சுற்றியுள்ள சாதாரண நாடுகளின் செல்வாக்கை பெற்ற சீனா, இவங்க என்ன பண்ணாங்க, சீனா வந்து அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை முதலீடு செஞ்சு ஸோ இந்தியாவை சுற்றி இருக்கிற சாதாரண நாடு பொருளாதாரத்தில் ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்களோட ஆதரவை சீனா பெற்றுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் வந்ததுன்னா அதில் அவங்க உதவுவாங்க, நம்ம கூட நிற்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் சீனா கையில் எடுத்திருக்கு. அதில் எந்தெந்த நாடுன்னு லிஸ்ட்டு பார்த்தா, நமக்கு பக்கத்தில் இருக்க நாடு பாகிஸ்தான், நேபாள், வங்கதேசம், இலங்கை, இந்த மாதிரி நாட்டிலலாம் சீனா வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு பக்கம் இருக்க, பெரிய நாடு சக்தி வாய்ந்த நாடுன்னு பார்த்தா அமெரிக்கா ரஷ்யாலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான நாடு வந்து யாரும் சீனா பக்கம் இல்லை. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள நட்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, நாம் வந்து ஃபஸ்ட்டு ரஷ்யாட்டேருந்து நிறைய ஆயுதங்களையும் நம்ம மிலிட்ரிக்கு தேவையான ஹெலிகாப்டர் அதெல்லாம் வந்து நம்ம ரஷ்யாட்டேருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு இருந்ததை நம்ம இப்போ விட்டு ஸோ ஃப்ரான்ஸ்ட்டேருந்து நம்ம நிறைய ஆயுதங்களையும் ஹெலிகாப்டர்ஸையும் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ரஷ்யா நம்ம மேலே கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கலாம். இப்போ ரஷ்யா சீனாவின் பக்கமாக இந்தியாவின் பக்கமாக ஒன்று யாருக்கும் தெரியாது, அவங்களும் எந்த வெளிப்படையான நடவடிக்கை எதுவும் எடுக்கலை. அப்படி இருக்கும்போது சப்போஸ் போர் அப்படி வந்ததுன்னா ரஷ்யா இந்தியாவுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சில நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. இப்படி இருக்க இந்தியா சைனா போர் வந்தால் இந்தந்த நாடுகள் நம்ம கூட இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம நாட்டு அரசு இருக்குது. நம்ம ஆர்மியால் கண்டிப்பாக அவங்கள வந்து வீழ்த்திட முடியும். அதுக்கு உண்டான வெப்பன், மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாமே இந்தியாக்கிட்ட இருக்குது அப்படின்ற தைரியத்தில் நம்ம அரசு இருக்காங்க, அதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவு போர் வராமல் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த விஷயத்தை கையாளணும் அப்படின்றது தான் நம்மளோட கோரிக்கை, எதிர்பார்ப்பாக இருக்கும். போர்னு வந்துட்டால் ரெண்டு சைட்லேருந்து தான் பல உயிர்கள் போகும். அதனால் இந்த இதெல்லாம் இல்லாமல் இந்த விஷயத்தை சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலமா ஒரு உடன்பாடுக்கு வரணும் அப்படின்னு நம்ம கடவுளை வேண்டிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச அப்டேட் இருந்ததுன்னா அதுவும் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.